நீட் தேர்வுல தமிழக மாணவர் பிரபஞ்சன் முதலிடம் பெற்றிருக்காரு. மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில தமிழகத்தைச் சேர்ந்த மாணவன் பிரபஞ்சன் என்பவர் அகில இந்திய அளவுல முதலிடத்தை பெற்று சாதனையை படைச்சிருக்காரு. மருத்துவம், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவம் உள்ளிட்ட படிப்புகள்ல அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களுக்கு தேசிய தகுதிக்கான தேர்வான நீட் நடத்தப்பட்டு வருது. தேசிய தேர்வுகள் முகமை நடத்தும் இந்த தேர்வுல மாணவர்கள் மதிப்பெண்ணை கொண்டே அவர்களுக்கு மருத்துவ கல்லூரியில இடம் கிடைக்குது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீட் தேர்வுக்கு திமுக அரசு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்திருக்காங்க. நீட் தேர்வை ரத்து செய்யணும் என்பதுதான் திமுகவோட கொள்கையாவே இருந்தது. இப்போதைக்கு சாத்தியம் இல்ல அப்படின்றதும் தெரிய வந்தது. இந்த சூழல்ல நடப்பாண்டுக்கான இளங்கலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 7ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இந்த தேர்வுல 15 லட்சத்துக்கு அதிகமான மாணவர்கள் கலந்து கொண்டாங்க. தமிழகத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த தேர்வை எழுதியிருக்காங்க. இந்த நிலையில நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாயிருக்கு. இதுல தமிழகத்தை சேர்ந்த பிரபஞ்சன் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் 720க்கு 720 மதிப்பெண் பெற்று தேசிய அளவுல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி முதல் 10 இடங்கள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 4 மாணவர்களும் இடம்பெற்றிருக்காங்க. நீட் தேர்வுல உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களை சேர்ந்த மாணவர்களும் அதிக அளவுல தேர்ச்சி பெற்றிருக்காங்களாம். இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் டெஸ்கை லைக், ஷேர், ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா. வெளியிலேருந்து ஒரு சத்தம் வருது எனக்கு. அந்த சத்தம் வந்து வித்தியாசமாக இருக்குது, புதுசாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இவங்க உள்ளே வந்து பேசுகிறாங்க, இவங்க இந்த குழந்தைகளுக்காக பேசுகிறாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் ஹியரிங். ஜெனுவினிட்டி என்ன கேட்டால் இட் கம்ஸ் ஃப்ரம் வித் இன் அண்ட் தேர் போத் பிளெஸ்ட் வித் இட். அவங்க வாய்ஸஸ், அவங்க மியூசிக் இதையும் தாண்டி அப்போ அந்த சட்டமைப்புகள் எல்லா ஜாதியும் போட்டு நம்ம ஆட் பண்ணுறோம்ல, அந்த வரிசையில் நான் நினைக்கிறது என்னென்னா இந்த மாதிரி குழந்தைகளையும் சேர்த்துடணும். இப்போ சொல்கிறாங்க இல்லையா, இந்த ஜென்ரேஷனில் தே டோன்ட் அக்செப்ட். மொத்த காலேஜும் அவங்க அக்செப்ட் பண்ணியிருந்தது. அப்போ இனிமே நீங்கள் என்ன மாதிரி ஆளுங்க அப்படின்னு உங்களை யாராவது பார்த்து கேட்டால் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், நானும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட ஒரு சாதியினர் தான். காலம் முடிஞ்சாலும் இந்த பிள்ளைங்களோட ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அவங்க அப்பா அம்மா காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும். சமகர் தான் எங்களுக்கு கால் வந்தப்போ எங்களால் நம்ப முடியல சார். என் கால் வந்தப்போ தேஜுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. மாறுமோ தானா நிலை எல்லாமே தன்னாலே போராடி கடந்தால் காலை ஒளி வாசல் வரும் தோளில் நம்மை ஏந்தி.